எல்ஷடாய் நிசி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மறுரூபமாக்கும் மன்னா. அதனுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. மறுரூபமாக்கும் மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்ன கண்மண தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம், வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்களின் நிருபம் 8:16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியினவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரோமர்களின் நிருபத்தில் 8 ஆவியனவரை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த 8 ஆவியனவரை குறித்து அநேக காரியங்கள் இந்த இதில் இருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம், வேதாகமத்தில் முதல் புஸ்தகம், அந்த புஸ்தகம் 65 புஸ்தகங்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது. மொத்தம் பைபிள் 66 புஸ்தகம், அதில் ஆதியாகமம் முதல் புஸ்தகம். இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 65 புஸ்தகங்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது. அதே போல் பவுல் எழுதிய நிருபங்கள் 13 எபிரேயர் நீங்களாக, அந்த 12 நிருபங்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது இந்த பவுல் எழுதிய இந்த ரோம நிருபம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் எழுந்த ரோம நிருபம், இந்த நிருபம் தான் அவன் எழுதின அத்தனை நிருபங்களுக்கும் அடித்தளமாக இருக்கிறது என்று வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அவ்வளவு சத்தியங்கள், எப்படி ஆதியாகமோ 65 புஸ்தகத்துக்கு ஃபேஸாக இருக்கிறதோ, அடித்தளமாக இருக்கிறதோ, பவுல் எழுதிய நிருபங்களுக்கு இந்த ரோமர் நிருபம் அடித்தளமாக இருக்கிறது. அவ்வளவு சத்தியங்களை ஆண்டவர் பவுலின் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் 27 புஸ்தகம் இருக்குது, அதில் 13 புஸ்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார். யார்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினவன், சபைகளை துன்பப்படுத்தினவன். நீங்கள் 7 வாசித்து பார்த்தால், ஸ்தேவான் குல செய்யப்படுவதற்கு சம்மதித்திருந்தவன் சவுல் என்னும் வாலிபன். 8:1 சபைகளை பாலாக்கினவன், துன்பப்படுத்தினவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது எந்த சபையை பாலாக்கினானோ அதே சபைகளை கட்டுவதற்கு கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார். அவன் மூலமாக 13 நிருபங்களை கர்த்தர் எழுத வைத்தார். இந்த ரோமர்கள் நிருபம் 8 கவனிங்க, இந்த ரோமபுரி மக்களை பவுல் பார்த்தது கிடையாது. தன்னை பார்க்காத, அவளை குறித்து கேள்விப்பட்டிருக்கான், தன்னை பார்க்காத மக்களுக்கு இந்த நிருபத்தில் எழுதுறார். ஆனால் மற்ற நிருபம் அப்படி இல்லை, அவன் உருவாக்கின சபை மக்கள் அவர்களுக்கு எழுதிய நிருபமும் குறைந்தர்கள் நிருபமும் இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, குறைந்த மக்களுக்கு இவன் சபையை உருவாக்கி அவர்களோடு பழகினான் ஆகினார்கள். நான் இது இந்த ரோமருக்கு அப்படி கிடையாது, தன் மக்களை பார்க்கல, இவர்களுக்கு நிருபத்தை அவர் எழுதுகிறார். ஸோ கவனிங்க, இந்த 8 ஆவியினவரை குறித்து அழகாக அநேக சத்தியங்களை இங்கே நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆவியினவரை குறித்து சில காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியினவரை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14:16-17 வாசிக்கிறேன், கவனிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். கவனிங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். 17, உலகம் அந்த சத்திய ஆவியினவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, இதைத்தான் ரோமர் 8
பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம் என்று ஆவியவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். கண்மானி தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஆவியவரை பற்றி சொன்ன வசனம் தான் அந்த 16-17, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளானன். ஆவியானவரை உலகம் அறியாது, உலகம் காணாது. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்போ ஆவியானவரை குறித்து சில காரியத்தை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கண்மலை தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல நாளிலும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியங்களுக்கு நாம் செவியை சாய்ப்போமையனால், நாம் கீழ்ப்படுவோமையனால், இந்த வசனத்தின் உள்ள ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கும். ஆவியானவரை குறித்து சில காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியானவர் திருத்துவத்தில் 3 நபர். கவனிங்க, மனிதன் 3 வடிவங்களிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆவி, ஆத்மா, சரீரம். தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று நிலைமையில் அவர் இருக்கிறார். எல்லாம் கவனிக்கணும், திருத்துவத்தில் இந்த பரிசுத்தாவினவர் 3 நபர். இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கதை சொன்னது இயேசு கிறிஸ்து. மத்தேயு 28 நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஞானசனம் கொடுத்த அப்படின்னு. ஸோ கவனிங்க, எதுக்காச்சுன்னா திருத்துவத்தில் 3 நபர் பரிசுத்தாவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த பிதாவை பற்றி யாருக்கும் அப்படி சந்தேகம் வராது, குமாரனை பற்றி யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த ஆவியானவரை பற்றி இன்றைக்கி அநேக குழப்பங்கள், அநேக காரியங்கள் இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் பரம்பி கிடக்கிறது. பரிசுத்தாவியே இல்லை அப்படின்னு சொல்கிற கூட்டம் உண்டு, பரிசுத்தாவி இருக்குன்னு சொல்கிற கூட்டம் உண்டு, பரிசுத்தாவின் வரங்களை மட்டுப்படுத்துறது. நான் கண்மானி தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரை குறித்து நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், கர்த்தர் விரும்புகிறார். இந்த திருத்துவத்தில் 3 நபர் தான் பரிசுத்தாவினவர். வேதாகமத்திலிருந்து சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்கள். பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவானவரின் காலம். நல்லா கவனிங்க, 39 புஸ்தகமும் பிதாவானவரின் காலம். அங்கே மெயினாக பிதாவானவர் தான் ஆட்சி செய்தார். அப்போது குமாரன் வந்தாங்க, ஆவியவர் இருந்தாங்க, ஆனால் பிதாவானவரின் காலம் அது. பழைய ஏற்பாடு 39 புஸ்தகமும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது குமாரனின் காலம். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த 3 ஆண்டுகள் ஊழியத்தை 4 பேர் இருந்தாங்க, அது குமாரனின் காலம். இப்பயும் பிதா இருக்கார், ஆவியவர் இருக்கிறார், ஆனால் மெயின் யாருடைய காலம்னா அது குமாரனின் காலம். அப்போஸ்தலரிலிருந்து வெளிப்படுத்த இன்றைக்கு வரைக்கும் உள்ள காலம், எல்லா கவனிங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் இந்த 2 அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குள்ள காலம், இது ஆவியானவரின் காலம். பிதாவானவரின் காலம் 39 புஸ்தகத்தோடு முடிவடைகிறது, குமாரனின் காலம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களோடு முடிவடைகிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் எப்போ ஆவி ஊற்றப்பட்டாரோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆவியானவரின் காலத்திலே நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. என்ன கண்மானி தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனியுங்கள். பிதாவானவர் அவர் வந்து அன்பு கூர்ந்தார், இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகம் பாவத்தால் சிதைஞ்சு கிடக்கு, பாவத்திலிருந்து மக்களுக்கு மீட்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக அன்பு கூர்ந்தார். உங்கள் மீது, என் மீது தேவன் அன்பு கூர்ந்தார். பிதாவானவர் அன்பு கூர்ந்தார், கவனிங்க, பிதாவின் அன்பு. இப்போ அந்த அவர் அன்பு கூர்ந்ததுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, குமாரன் அந்த உலகத்தில் அனுப்புகிறாரு. இப்போ நான் அந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தேன், இந்த உலக மக்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, இந்த பாவத்துக்காக நீ பலியாக போகணும் அப்படின்னு குமாரனை பிதாவானவர் அனுப்புகிறார். இப்போ குமாரன் வந்து நம்மீது அன்பு கூர்ந்ததுனால என்ன நடக்குன்னா, நமக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவானவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்து குமாரனை அனுப்பினார். குமாரனாக இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை தந்தார். நீங்கள் வாசிக்கலாம், ரோமர்கள் நிருபம் 5:7 வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமர் 5:7, நீதிமானுக்காக
ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில், 8வது வசனம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எப்போ? நாம் பாவிகளாய் இருக்கில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அப்போ அவருடைய அன்பு என்ன அப்படின்னா, நமக்காக மரித்தார். இது குமாரனின் அன்பு. தேவனின் அன்பு கூர்ந்து குமாரனை அனுப்பினார். குமாரன் நம்மீது அன்பு கூர்ந்து நமக்காக மரித்தார். இப்போ ஆவியானவர் நம்மீது அன்பு நிறைஞ்சார்னா, நல்லா கவனிங்க, ஆவியானவர் நமக்குள்ளே என்றென்றைக்கும் வாசம் பண்ணி வாழ்கிறார். இதாங்க ஆவியானவரின் அன்பு. பிதாவனின் அன்பு, அன்பு கூர்ந்து குமாரன் அனுப்பினார், குமாரன் நமக்காக மரித்தார். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இதை கிரேக்கத்தில் ஒரிஜினல் மொழியில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நம் சரீர தேவனுடைய ஆலயம், ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். என கண்மான தேவனுடைய பிள்ளையிலே, அப்போ ஆவியானவரின் அன்பு என்ன? நமக்குள்ளே என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இதைத்தான் இயேசு சொன்னார். மறுபடியும் வாசிக்கிறேன், யோவான் சுவிசேஷம் 14:16 வாசிக்கிறேன், கவனிங்கள். யோவான் 14:16 பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆனுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவியானவரின் அன்பு என்னென்னா, நமக்குள்ளே என்றென்றைக்கும் நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல தெய்வம் பரிசுத்த ஆவியானவர். இப்போ அவரை குறித்து நாம் சில காரியங்களை அறிய போகிறோம். வேதாகமத்தில் அவரை குறித்து அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். பொதுவாக அண்ணன் எஸ்ஏகே பர்னிஸ் அவர்கள் ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஆவியானவர் கிரியை என்ன அப்படின்னு அவர் டீச் பண்ணியிருக்காங்க, புஸ்தகம் எழுதியிருக்காங்க. ஆதியாகமத்தில் ஆவியானவர், யாத்திராகமத்தில் ஆவியானவர் எழுதியிருக்காங்க. வாசித்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஆவியானவரின் கிரியை நாம் விளக்கலாம். நல்லது. இன்றைக்கு உங்களுக்கு எஸ்ஏகே புஸ்தகத்தில் ஒரு 3 அதிகாரங்களிலே ஆவியானவரின் என்ன அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்மலை தேவனுடைய பிள்ளையிலே, எசேக்கியேல் புஸ்தகத்தில் 3 அதிகாரங்கள், 1வது அதிகாரம், எசேக்கியேல் 1வது அதிகாரம், அங்கே அக்னி காற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும், அக்னி கலந்த காற்று. எசேக்கியேல் 37வது அதிகாரம், எசேக்கியேல் 47வது அதிகாரம், இந்த 3 காரியத்தையும் ஆவியானவர் எதற்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்து நாம் சீக்கிரமாக முடிப்போம். வாசிக்கலாம், எசேக்கியேல் புஸ்தகம் 1வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 1:4, இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்னியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அத்தோடு கலந்த அக்னியும் வரக்கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. இந்த 1வது அதிகாரத்தில் ஆவியானவரை அக்னிக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை அக்னிக்கு அடையாளமாக இந்த 1வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயல் எப்படி இருந்தது, அவருடைய காரியங்கள் எப்படி இருந்தது, நீங்கள் அழகாக சொல்லலாம். இங்கே 1வது அதிகாரம் முழுதும் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் 1வது அதிகாரத்தில் அக்னிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் 2வது அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் வாசிக்கிறேன், கவனிங்க. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 2வது வசனம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்னிமயமான நாவுகள்
அன்றைக்கு இருந்த 120 பேர் மேலேயும் அந்த அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, அக்னிக்கு அடையாளமாக ஆவினவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்திலே எங்கெங்கெல்லாம் அக்கினி வருதோ அதெல்லாம் ஆவினவர் அல்ல என்றால் நீங்கள் கவனிக்கணும். வேதாகமத்தை சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில், இந்த இடத்திலே ஆவினவர் அக்கினிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் எங்கெங்கெல்லாம் அக்கினி வருதோ அதெல்லாம் ஆவினவர் சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்கள். மத்தை எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தை புஸ்தகம் 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசுவானவர் பரிசுத்தாவினால் தான் அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். ஆண்டவர் உருவானது பரிசுத்தாவியானவராலே. உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திலே அவர் உருவான, பரிசுத்தத்திலே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். மனிதன் பாவத்தில் உருவானவன், இயேசு பரிசுத்தத்தில் உருவானவர். ஆகியனால இயேசு விரும்பினால் பாவம் செய்ய முடியாது. இப்போ இவர் பரிசுத்தத்தில் உருவான தேவனே ஞானஸ்நானம் பெற்று கரையிற உடனே ஆவியவர் அவர் மேல் வந்து தங்குகிறதை காண்கிறார். இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாராம்? புறாவை போல இறங்குகிறார். ஆகினால புறா பரிசுத்தாவி அல்ல. இந்த இடத்துல ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார், அவ்வளோதான். அதுக்காக எங்கெங்கெல்லாம் புறா வருகிறதோ அதெல்லாம் பரிசுத்தாவி அல்ல. கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தை கற்கும் முறைகளும் வியாக்கிய விதிகளும் என்று ஒரு பாடம் இருக்கிறது. அதிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க, இப்போ நான் சொல்ல வருது என்னென்னா, எசேக்கியேல் புஸ்தகத்தில் 1 பரிசுத்தாவினவரை அக்னிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவினவரை அக்னிக்கு அடையாளமாக நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கவனிங்களேன். பிதாவினவர் அக்னி, குமாரன் அக்னி, ஆவினவர் அக்னி. இந்த சிம்பிள் மூணு பேருக்கும் பொருந்தும். அதை உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ மோசையை பார்க்கும்போது முச்சடியில் அக்னி அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, நல்லா கவனிக்கிறோம். இவன் என்ன செய்ய போகிறான்னா, இந்த அக்னி செடி அக்னி எரிஞ்சு முச்சடி வேகலையே கிட்ட போய் பார்க்கும்போது கர்த்தர் அவனோட பேசுகிறார். யோசித்து பாருங்க, அங்கே ஆண்டவர் மோசைக்கு அக்னி மடியில் அங்கேருந்து தரிசனமாகிறார் அக்னியாய். ஸோ ஆவியானவர் அக்னிக்கு அடையாளமாக எசேக்கியேல் 1 சொல்லப்பட்டிருக்கிறார். கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அக்னி எப்படி எல்லாவற்றையும் எரிக்குமோ அதே போல் நமக்குள் ஆவியானவர் இருந்தால் எந்த ஒரு அசுத்தமும் நம்மகிட்ட இருக்காது. கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புகிற வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறார். கண்மணி தேவனுடைய பிள்ளையே அக்னி கடையாளமாக சொல்லப்பட்டுகிறது. நான் இதை விளக்க விரும்பவில்லை. அடுத்து கவனிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 37:9 அங்கே என்ன சொல்லுன்னு பாருங்களேன். எசேக்கியேல் 37:9 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். காற்றுக்கு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே காற்றுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டுகிறது. நீங்கள் 10 படிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். கண்பானவர்களே, இங்கே ஒரு உலர்ந்த எலும்புகள் கூட்டம் இருக்கிறது. ஆண்டு கேட்குற உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, தேவரீர் அறிவீர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ காற்றை சொல்லணுன்னே அங்கே காற்று வீசினவுன்ன எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவி வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர்கள் உயிரடைந்து கால்வழி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். இங்கே காற்றுக்கு அடையாளமாக ஆவினவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சுவாசம் பரிசுத்தவராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தண்ணீர் இல்லாமல் மூணு நாள் வாழலாம், சாப்பாடு இல்லாமல் 40 நாள் வாழலாம், ஆனால் காற்று இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட ஒரு மனசை வாழ முடியாது. சுவாசம் இல்லாமல் ஒரு நொடிப்பொழுது கூட அவனால் இருக்க முடியாது. ஆவியானவர் தான் நம்முடைய சுவாசமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்பாளர்களே, நம்மோடு கூட இருக்கும்படி, என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி தேவன் கிப்டாக கொடுத்தது தான் பரிசுத்த அன்னவர். ஆகினாலே அவரை சுவாசமான ஏற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் நாம் எப்பொழுதும் தங்கியிருந்து தேவனோடு நெருங்கி நாம் ஜீவிக்க வேண்டும். பரிசுத்தாவியின் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுவாசத்துக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கண்மணி தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவியர் தான் நம்முடைய சுவாசம், நம்முடைய காற்று அவர் தான், நம்முடைய வாழ்க்கை அவர் தான். அவருடைய சமூகத்தில் நான் நிற்கணும். ஆண்டவரே, எனக்கு சுவாசமாக நீங்கள் வாங்கப்பான்னு கேளுங்க. ஒரு நிமிடம் கூட ஆவியானவரின் தொடர்பு இல்லாமல் நாம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக நாட்கள் வேதாந்தத்தில் படித்து பாருங்க, தாவீதின் குமாரன் அப்சலோம் தாவீதின் முகத்தை பார்க்காம 4 வருஷம் இருக்காங்க. 4 வருஷம் எருசலேமில் தான் இருக்கான், ஆனால் அப்பாவின் முகத்தை பார்க்கல. யோசித்து பாருங்கள், என்ன ஒரு அவல நிலைமை. எருசலேமில் இருக்கிறான், அப்பாவின் முகத்தை பார்க்கலங்க. இன்றைக்கி அநேகர் திருச்சபைக்கு வராங்க, ஆவியானவரை அவங்க உணர்ந்து கொள்ளலை, ஆவியானவரின் அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்ளலை, ஆவியானவரை அவங்க தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கலை. இந்த கண்மணி தேவனுடைய பிள்ளையே, ஆவியவரை சுவாசமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்படி சுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாதோ, அதே போல் ஆவியவரின் பிரசனம் இல்லாமல் நாம் ஒரு நாளும் ஒரு போதும் எங்கேயும் போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் என கண்மார்களே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், கர்த்தராயினவர் என்மேல் இருக்கிறார் என்று சொன்னார். ஆனால் நமக்குள்ளே பரிசுத்தாவியவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள் இருக்கிற ஆவியானவரின் பிரசனத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சுவாசத்தை போல ஆவியானவரை நாம் சுவாசிக்க வேண்டும். ஒரு போதும் ஆவியானவரை துக்கப்படுத்தவே கூடாது, ஒரு நாளும் ஆவியானவரை விட்டம் விலகவே கூடாது. எப்படி சுவாசம் இல்லாட்டால் உயிர் வாழ முடியாதோ, அதே போல ஆவியானவரின் பிரசனத்தோடு ஆவியானவரின் ஆளுகையோடு நாம் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவரின் பிரசனத்தை விட்டு விலகாதீங்க, ஆவியானவரின் ஆளுகை விட்டு விலகாதீங்க, ஆவியானவரோடு நாம் நேரம் அதிகமாய் செலவழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எப்பொழுது என் மகன் என்னோடு நேரம் செலவழிப்பான், எப்பொழுது என்னுடைய பிரசனத்தை உணர்வான், எப்பொழுது என்னிடம் வருவான் என்று தேவன் ஆவியானவர் நம்மீது ஆவல் கொண்டவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவாசத்தை போல ஆவியர் மீது நாம் உறவு கொள்ள வேண்டும், ஆவியரோடு நாம் அன்பாயிருக்க வேண்டும், அவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது காரியமாக உங்களுக்கு சொல்கிறேன், எசேக்கியேல் புஸ்தகம் 47:1. எசேக்கியேல் 47:1 இங்கே ஆவியானவர் தண்ணீருக்கு அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 47:1, பின்பு அவர் நீ ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி பண்ணினார், இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுவதாக இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடுத்து தெற்கே பாய்ந்தது. 4 வசனம் வாசிங்க, அவனிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என தண்ணீரை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் முழங்கள் அளவாக இருந்தது. ஆவியானவர் தண்ணீருக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மணி தேவனுடைய பிள்ளை, 1000 முழம் கணுக்கால் அளவு, அடுத்து 1000 முழம் முழங்கால் அளவு, அடுத்து 1000 முழம் இடுப்பளவு, அடுத்து நீச்சலாழம். நீங்களும் நானும் நீச்சலாழத்துக்குள் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கண்மணி தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் தண்ணீரின் அதாவது 1000 முழம் அளந்து நடத்தி செல்கிறார். நல்லா கவனிங்க, இந்த வேதத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது 4 வசனம் வாசிக்கிறேன். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். 1000 முழம் தேவன் அளக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளந்து வச்சிருக்கிறாருங்க. கர்த்தர் நம்மை அளந்து வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு ஊழியக்காரையும் நாம் அளந்து வச்சிருக்கிறோம். ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அளந்து வைத்திருக்கிறார். தேவன் சொன்னார், நான் உன்னை அளந்திருக்கேன்ப்பா, நான் நீ உன்னை நீயே தினமும் அளந்து கொள் என்று கர்த்தர் சொன்னார். கண்மணி தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மை அளந்து வைத்திருக்கிறார்.
நம்ம அளக்கிறார் அவர். நம்ம நம்மை நாமே என்ன செய்யணும், அளந்து கொள்ளணும். அதை உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். துன்மார்க்கர் எனக்குன்பா இருக்க மட்டும் என் வாயை கட்டிவாளத்தால் அடைக்க வைப்பேன், நலமானதையும் பேசாமல் மௌனமாக இருந்தேன். கண்மணி தேவனுடைய நம்மை நாமே அளந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அளக்கிறார், அது ஒரு விதம், நம்மை நாமே அளந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த தண்ணீரானது பரிசுத்தாவின் அடையாளமாக சொல்லப்பட்டபடினாலே நீச்சல் ஆழத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, நீச்சல் ஆழத்துக்குள் ஒரு மனிதன் தண்ணீருக்குள் மூழ்கியிருப்பானால் நிச்சயமாக அவனுடைய கால் தரையில் இருக்காது. கிணற்றில் குளித்தவர்களுக்கு தெரியும், ஒரு மூழ்கி உள்ளே போயாச்சுன்னா நிச்சயமாக கால் வந்து தரையில் படாது, அதான் நீச்சல் ஆழம். அப்போது ஒரு மனிதன் வந்து ஆவியானவருக்குள் அவன் நிரம்பியிருப்பானால் நிச்சயமாக உலகத்தின் அசுத்தத்தில் அவனால் நிற்க முடியாது. ஒரு ஆவியனுக்குள் அவன் நிறைந்திருப்பானால் உலகத்தின் ஆசை பாசைகள் அவனை ஒன்றும் செய்யாது. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிப்பானான். நல்லா கவனிங்க, உலகம் ஒரு தேன் கூடு. ஆகியனால தான் இன்றைக்கி அநேகர் வழி விலகி போகிறாங்க, அநேகர் மயங்கிடுறாங்க. தேவனுக்காக வல்லமையாய் பிரகாசிக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் இந்த உலகமாகிய தேன்கூட்டில் மயங்கி தங்கள் அழைப்பையும் அபிஷேகத்தையும் இழந்து போன அநேகர் உண்டு. வேதத்திலையும் நமக்கு அடையாளம் காட்ட முடியும். ஆனால் ஆவியானவரால் நாம் திருப்தி அடைந்திருப்போமேனால் உலகமாகிய தேன்கூட்டை நம்மால் மிதிக்க முடியும். அல்லேலூயா. ஸோ நாம் ஆவியானவருக்குள் என்ன செய்யணும், நாம் நீச்சல் ஆழம் இழந்து ஆவியானவருக்குள் நாம் இழும்போது நிச்சயமாக உலகத்தின் ஆசாபாசங்கள் உலகத்தின் காரியங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது என்று ஆண்டவர் நமக்கு வசனத்தின் மூலமாக சொல்கிறார். என கண்மான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவருக்கின் ஆளுகைக்குள் நாம் வரும்போது நிச்சயமாக இந்த உலகம் நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆண்டவராக இயேசு பார்த்தீங்களா, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார், அளவில்லாமல் ஆவி அவரை பெற்றிருந்தாராம், அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம். ஆகினால்தான் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று அவரால் சொல்ல முடிந்தது. நாமும் ஆவியானவருக்குள் அதிகமாக இருப்போமேயானால், அபிஷேகத்துக்குள் மூழ்கியிருப்போமேனால் நிச்சயமாக இந்த உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை வாழ முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவரால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும், நம்முடைய சொந்த பலத்தினால் நிச்சயமாக சாத்தியமாகாது. மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேன், 1 அதிகாரம் அக்கினி, 37 அதிகாரம் காற்று, 47 அதிகாரம் தண்ணீர். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவரை குறித்து எசேக்கியேல் புஸ்தகத்தில் 3 அதிகாரங்களில் சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும்படியாய் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவர்கள் நீச்சல் ஆழத்திற்குள் கடந்து வர உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்து உமக்குண்மையாய் வாழ்வதற்கு என் பரிசுத்தாவினவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.